டெல்டா மாவட்டமான தஞ்சையில் போதிய தண்ணீர் இல்லாததால் குறுவை சாகுபடி செய்ய முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. அதனையடுத்து குறுவை சாகுபடி செய்யக்கூடாது என அரசு அறிவித்து விவசாயிகளுக்கு மானிய உதவிகளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வலுத்து வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நமது தஞ்சை செய்தியாளர் அலெக்சாண்டர். தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஆண்டுதோறும் குறுவை, சம்பா, தாழ்பா, தாளடி என முப்போகம் சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த ஆண்டு கர்நாடகாவிலிருந்து தண்ணீர், காவிரி தண்ணீர் கிடைக்காததனாலும் பருவமழை பொய்த்து போனதனாலும் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டது. ஒரு சில இடங்களில் மட்டுமே ஆழ்துளை கிணறுகளை நம்பி குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் தொடர்ந்து செய்யப்பட்ட சம்பா சாகுபடி பாதியிலேயே கருகிய நிலை ஏற்பட்டது. தாளடி விவசாயம் செய்யப்படவில்லை. இந்நிலையில் இந்த ஆண்டாவது குறுவை சாகுபடியை மேற்கொள்ள வேண்டும் என்று விவசாயிகள் எண்ணியிருந்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தஞ்சை வந்த கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ராமசாமி தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட காவிரி டெல்டா விவசாயிகள் இந்த ஆண்டு குறுவை சாகுபடியை மேற்கொள்ள வேண்டாம் என்றும், அதாவது குறுவை சாகுபடிக்கு பதிலாக சிறிய தானிய வகைகளை பயிர் செய்யலாம் என யோசனை தெரிவித்தார். மேலும் குறுவை சாகுபடிக்கு இந்த ஆண்டு விடுமுறை விட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்நிலையில் காவிரி நீர்ப்பாசன விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த மன்னார்குடி ரங்கநாதன் அவர்களும் டெல்டா விவசாயிகள் இந்த ஆண்டு குறுவையை தவிர்த்துவிட்டு உளுந்து, பயிர் போன்ற பயிர்களை செய்யலாம் என யோசனை தெரிவித்துள்ளார். வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மற்றும் மன்னார்குடி ரங்கநாதன் போன்றவருடைய கருத்தினால் டெல்டா விவசாயிகள் இந்த ஆண்டு குறுவை சாகுபடியை செய்யலாமா அல்லது தவிர்க்கலாமா என்ற கேள்விக்குறியோடு உள்ளனர். இதையடுத்து தமிழக அரசு இதில் உடனடியாக தலையிட்டு இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படுமா அல்லது தொடர்ந்து காவிரி நீரை பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு பின்பட்ட குறுவையாக செய்ய வாய்ப்பு இருக்கிறதா போன்ற தகவல்களை விவசாயிகளுக்கு அறிவிக்க வேண்டும் என்றும், அவ்வாறு குறுவை சாகுபடியை செய்ய வேண்டாம் என்றால் தமிழக அரசே நேரடியாக அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்றும், அவ்வாறு குறுவை சாகுபடியை செய்ய முடியாத பட்சத்தில் தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள டெல்டா விவசாயிகளுக்கு, அதாவது மாதந்தோறும் நிவாரண உதவியை அந்த விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்றும், மேலும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் மாதந்தோறும் அந்த விவசாயிகளோட குடும்பங்களுக்காக உதவித்தொகையை வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். இதில் தமிழக அரசு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பது இன்னும் வருங்காலங்களில் தெரிய வரும். சத்தியம் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து அலெக்சா.